இஸ்லாம் தடுப்பதும் இறைவனது அருளை என்று சொன்னதனாலோ, கலா கதிரில் உள்ளதுதான் நடக்கும் என்று சொன்னதனாலோ என்றைக்கும் சொல்லலை. வீட்டில் உட்காந்துட்டுறீங்க, எல்லாம் எழுதுனே தான் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது, தடுக்கிறது மாதிரி நல்லா தடுத்துட்டேன் அதனால் வீட்டில் என்னது இருக்கிறேன்னு இப்படியும் சொல்லலை. இஸ்லாம் இப்படியும் சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அதாவது இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபவுக், இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபவுக், உனக்கு எதெல்லாம் பிரயோஜனம் தரும்னு நீ நினைக்கிறாயோ அதில் ஆர்வமாக இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதில் ஆர்வமாக இரு, எனக்கு அது கிடைக்கணும், நான் நல்லா வாழணும், நான் வந்து நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், என்ன சமூகம், என் ஊர், எனது நாடு என்னால் என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும், நான் கொடுக்கணும், நான் கொடுக்கணும், அதனால் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றதை இஸ்லாம் என்றைக்கும் என்ன செய்ததில்லை, தடுத்தது கிடையாது. எஹ்ரிஸ் அலாமாயம் ஃபாவுக், நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு எதெல்லாம் ஆர்வமாக இருக்குதோ அதில் என்ன செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது எடுத்து கொண்டிருக்கிறார்கள், அம்ர என்ற நபித்தோழர் பக்கத்துலேருந்து அவருக்கு சொன்னாங்க தண்ணி கொடுத்துட்டிருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உன்னை ஒரு படைத்தளபதியாக அனுப்பின ஆசைப்படுறேன், அப்படி போனீங்கன்னா யுத்தகலம் உங்களுக்கு நிறைய கனிமத்தை என்ன செய்யும், எதிரிகள் விட்டு செல்கின்ற அந்த கனிமத்துக்கள் உங்களுக்கு பெரும் பங்கு என்ன செய்யும் கிடைக்கும்ன்றார். அவர் சொல்கிறார், அல்லாவின் தூதர் என்ன அம்மா அலா ஹதா அஸ்லம், நான் இதற்காகலாம் என்ன செய்யலை இஸ்லாத்துக்கு வரலை, இந்த கனிமத்துக்காகலாம் அவர் உண்மையாக சொல்கிறார், அவர் உண்மையாக சொல்கிறார் உள்ளது, நான் அதுக்காக வரலை அப்படின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அம்ர் நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், நல்ல பணம், நல்ல பொருளாதாரம் நல்ல மனிதனுக்கு கிடைப்பது மிக சிறந்ததுன்னா, ஒரு நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைச்சா அது மிகவும் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலாங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து என்னது உனக்கு நல்லது கிடைக்கணும், உனக்கு ஏதாவது பொருளாதாரம் கிடைக்கணும் என்றதுல ஆர்வமாக இருக்கணும், ஆர்வம் இல்லாமல் அம்பேன் அப்படி உட்கார்ந்துட்டுருக்கீங்கன்னு இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை, அதில் ஆர்வமாக இருக்கணும், ஹலாலாக உழைக்கணும், நம்ம நல்லா முன்னேறணும் என்றதுலலாம் ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருக்கணும். ஆனால் இதோடு இந்த ரெண்டும் சேரணும், பின்னால் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவைகளும் சேர்ந்து என்ன செய்யணும், அந்த ஆர்வம் போகணுமே தவிர பொறாமைப்படுவதோ மற்றவனுடைய பொருளாதாரத்தை தட்டி கழிப்பதோ வட்டியில் ஈடுபடுவதோ தொழுகையை புறக்கணிப்பதோ ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதோ சதக்காக்களை தடுத்துக்கொள்வதோ இது போன்று இல்லாமல் பொருளாதாரம் என்ன செய்யணும், ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும், ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும். பார்க்குறோம் நம்ம அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய நம்ம முன்மாதிரியை பார்க்குறோம், சுபேரிபின் அவுபாபுடைய முன்மாதிரியை பார்க்கும், அதே போல் பல நபித்தோழர்களுடைய அதாவது சாதிபுன் ரபியை பார்க்குறோம், எத்தனையோ நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஆர்வமாக இருந்திருக்கிறார் ரசூலாங்க இருக்கிற காலத்தில் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற அந்த காலம். நம்ம பெரிய ஒரு செய்தி பார்க்குறோம், அப்பாஸ்லாம் கூட செய்தியை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ்ரைனுடைய அந்த சுபகுக்கு உட்காந்துட்டீங்கன்னா அது அழகான செய்தி, சுபகு முடிஞ்சு பார்க்குறாங்க, அன்றைக்கு மக்கள்லாம் ரசூலாங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டு இவங்க வந்து என்னது ரைட்டு நமக்கு வந்து ஒரு செய்தி வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல் சமிஅத்தும் குதும் அபி உபைதா மினல் பஹ்ரைம், பஹ்ரைனில் அபு உபைதா வந்து பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிக்கும் போல இருக்கேன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன பஹ்ரைன்ன்றது இந்த தம்மாம் இந்த அஹ்ஸா இந்த மாதிரி ஏரியாலாம் அன்றைக்கு இந்த இப்போ உள்ள பஹ்ரைனையும் சேர்த்து அதில் இருந்து அந்த மக்கள்கிட்டேருந்து வர வேண்டிய பணத்தை எடுத்துக்கன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க மதீனாவுக்கு வந்திக்கிறாங்க. இந்த செய்தி யாரும் கேள்விப்பட்டுட்டு நபித்தோழரு கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் அதை வந்தால் என்ன செய்வாங்க முக்கியமான போராளிகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க, மற்ற மக்களுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு பார்வை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சுபத்தை விட்டு ஒரு பார்வை பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு அது விளங்கிட்டு, ரசூலுல்லாஹ்களுக்கு அது விளங்கிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை பொருளாதாரம் பண்ணோன்னு ஓடி வந்திக்கிறீங்க, இப்படியா கண்டிச்சாங்க ரசூலுல்லாஹ்? அங்கெல்லாம் கண்டிக்கிற சுபகு தூளுக்கு வந்த மக்கள் போட்டையும் கண்டிக்கணும், இப்போ கொஞ்சம் பிரச்சாரங்கள் வரைக்கும் வந்தாலும் ஏச்சு வராட்டியும் ஏச்சு, இப்போ கொஞ்சம் பிரச்சாரம் எப்படி வந்தாலும் ஏச்சு வராட்டியும் ஏச்சு, வந்தீங்க வராட்டின்னு சொன்னால் பள்ளிக்கு வராங்க இல்லைன்றது, வந்தால் வந்து வேலை இல்லை விளங்கிட்டா, இஹ்லாஸ் இருக்கணும் அப்படின்றது, இஹ்லாஸ் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா முன்சப்பில் இருக்கணும்ன்றது விளங்கிட்டா, எதையாவது ஒன்று சொல்லி அவனை குறை சொல்கிற ஒரு பிரச்சாரம் இன்றைக்கு என்ன செய்யுது நடக்கத்தான் செய்து, இது தவா இல்லை, இப்படி ஒரு தவா ரசூலான காலத்தில் நாங்கள் என்ன செய்யலை காணலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மக்களை பார்த்து சொல்கிறீங்க அப்படியா, நீங்கள் வந்தது கேள்விப்பட்டிருக்கீங்க போலைக்குன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கட ஆரம்பிக்கிறான். பங்கட ஆரம்பித்த நேரத்தில் அப்பாஸ் எல்லாம் வந்தாங்க, ரசூலாங்க இப்போ இவ்வளவும் பங்குறாங்க ஒரு நீ உங்களுக்கு தேவையான அளவு கேடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸ்லாம் வந்து தண்டை சௌப விரிக்கிறாங்க, அப்படி கீழோட சௌப விரித்து முற்றிஞ்ச அளவுக்கு அழுறாரு. வெள்ளி தங்க நாணயம் நினைக்கிறா பெரும்பாலும் திருகமாக இருக்கும் வெள்ளியாக இருக்கும், திருகத்தை அள்ளு அல்லுன்னு அழுறாங்க, அள்ளினா தூக்கிக்கலையில் அவருக்கு எதை சௌபாலதை தூக்கிக்கொள்ள முடியாமல் இப்படி அழுறாரு. பக்கத்துலோட கொஞ்சம் தூக்கி விடுங்கன்றார், பக்கத்துலோட சொல்கிறாரு கொஞ்சம் இதை தூக்கி விடுங்க, ரசூலுல்லாஹ் வந்து நான் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுண்ணா யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவரே தூக்கணும். அப்பாஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன அதாவது சிறிய தந்தை அவர் தூக்கணுன்றார். அப்போ கடைசியில் என்ன நடக்குது, அவராக என்ன செய்கிறாரு கஷ்டப்பட்டு தூக்கக்கூட கொஞ்சம் பணமெல்லாம்
கீழே விழுந்துருது. எல்லாரும் தூக்கி விட்டுருக்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாரு, ஆனால் தூக்கிட்டு கொஞ்சம் விழுந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள் மறையும் வரைக்கும். எது அவருடைய பொருளாதார ஆசையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு அவர் மறையும் வரைக்கும் கன்சிமிட்டாமல் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க பார்த்து கணிக்கிறேன். இந்த இப்படி அள்ளிட்டு போகிறாரு என்னது ரசூலுல்லாஹ் பார்த்து கண்டிக்கிறான்னு பார்க்குறோம். யார் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு மிகப்பெரும் தியாகம் செய்த நபித்தோழர், பெரும் தலைவர்களையெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவர், மிக சிறந்த நபித்தோழர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய ஒரு நபித்தோழர், அப்படி சேவை செய்தவர். ஆனால் அவர் பொருளாதாரத்தில் ஆசை இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்ய தடுக்கல, அவர் ஹராமா இல்லைல்ல வட்டியில் அல்லல்ல அவருக்கு பெரிய பங்கு இருக்குது அதில், அது எடுத்துகிட்டு போனதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை அல்லல்ல ரசூலுல்லாஹ் ஆர்வங்களை குறைச்சாங்க. நீங்கள் ஆர்வப்படுறது இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிற ஃபவல்லாஹிமா அஹ்ஷா அலைக்கும் உல் ஃபக்ர் இன்னமா அஹ்ஷா அலைக்கும் உத்துன்யா, அதாவது நான் உங்களுக்கு வறுமையே பயப்படவில்லை, உங்களுக்கு இந்த உலகத்தையே பயப்படுகிறேன். ஆரம்ப காலத்தில் உள்ளவர்களுக்கு அது அதாவது விரிக்கப்பட்டது போல உங்களுக்கும் விரிக்கப்பட்டு அவர்கள் எப்படி அதில் போட்டி போட்டு அழிந்தார்களோ அதுபோல நீங்களும் அழிந்து விடுவீர்கள் என்று தான் நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே தவிர அது எடுக்காதீங்க கொடுக்காதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை சொல்லலை. அப்போ இஸ்லாம் வந்து எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ சொன்ன மார்க்கம், அதுதான் பெரிய கவலையாக இருக்குது. சாக சொன்ன மார்க்கத்திலேருந்து தொழுகை விட்டால் பரவாயில்ல, வாழ சொன்ன மார்க்கத்திலேருந்து தொழுகை விட்றாங்கடா, வாழ சொன்ன மார்க்கத்தில் இருந்து இதெல்லாம் விட்றாங்கடா எப்படி இருக்கும். சம்பாதி உழை உழைச்ச பின்னால் குழந்தைகளுக்கு சொத்து பங்கீடு எப்படி, மனைவிக்கு எப்படி, கணவனுக்கு எப்படி, தம்பிக்கு எப்படி, தங்கச்சிக்கு எப்படி கொடுக்கணும், நீ உன்னோட சொத்தை டோட்டலாக வசியத்து பண்ணிடாத பிள்ளைகளுக்கு விட்டுட்டு இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு உலகத்தையும் பார்க்கணும்ன்றான். பார்க்கத்தான் சொல்லுது இஸ்லாம், உலகத்தையும் பார்க்கணும், அதுக்கு என்ன வழி சுபோ தொழுகை விடுறது. இப்படி உலகத்தை பார்க்கக்கூடாது என்றதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு ஆர்வம் வரக்கூடிய உனக்கு நல்ல விஷயங்களில் நீ ஆர்வத்தோடு இரு. ஃபஇன் அசாபக ஷை சொல்லலாம் சொல்கிறாங்க, வலா தாஜிஸ் என்ன செய்ய, வலா தாஜிஸ் இயலாது என்று சொல்லாத, முடியாதுன்னு என்ன செய்யாத சொல்லாத, சோர்வடைஞ்சிடாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சோர்வடைந்து விட வேண்டாம், அல்லாஹ்வின் மீது என்னது பொறுப்பு சாட்டு செயல்படு. ஃபைன் அசாபக ஷை, அப்படி போகிற வழியில் உனக்கு ஏதாவது தடைப்பட்டு சோதனை அமைஞ்சால் லா தகுல்லவ் அன்னி ஃபஅல்து கதா வகதா லகான கதா வகதா, இப்படி இப்படியெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படி இப்படியெல்லாம் ஆகியிருக்குமே சொல்லாத. வலக்கின் குல் கத்தர் அல்லாஹூ அமாஷா அஃபான், அல்லாஹு தாலா நாடியது எங்களுக்கு என்ன செஞ்சது நடந்தது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்கிறான். சுபஹானல்லா. அப்போ ஆர்வம் படுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆர்வப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்ம இப்படி என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான பதட்டங்களை அடையக்கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.